தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். உடன் விளையாட்டுத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகளும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள். 2018 ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாடு அணியானது வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய நிலையில் அந்த வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யாழினி இணைப்புல இருக்கீங்க. விரிவான தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கக்கோப்பை வென்று தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் தற்போது வாழ்த்து பெற்று வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற 27வது சீனியர் தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு பெண்கள் அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. இந்து மத தலைமையிலான தமிழ்நாடு அணி 2வது முறையாக இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. 2018 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் வெற்றி தமிழ்நாடு அணியானது வெற்றி பெற்றுள்ளது. மொத்தம் ஆடிய 10 லீக் போட்டிகளிலும் தோல்வியில்லாமல் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன் பட்டம் பெற்று தமிழ்நாடு அணி நேற்று சென்னை வந்தடைந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் சந்தித்து வாழ்த்தினை பெற்று வருகிறார்கள். இரண்டாயிரத்தி 2018 ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாடு கால்பந்து வீராங்கனைகள் சாதித்திருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் யாழினி, உங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.